எல்லா உணவு வகைகளில் உள்ளதை விட இதில் காரப்பொருள் அதிக அளவுடன் உறுதியான பொருளாகவும் இருக்கின்றது. இதுதான் நம் உடலில் அதிகமாக உள்ள புளித்த அமிலங்களை சமப்படுத்தி அல்லது வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது. யூரிக் அமிலத்தை புளித்த நீரையும் கரைத்து வெளியேற்றி விடுகிறது. அத்துடன் சாப்பிட்ட உணவு எளிதில் ஜீரணமாக உணவு பாதையில் நட்புணர்வுடன் செயல்படும் பாக்டீரியாக்களை அதிகம் வளர்க்கின்றது. ஊட்டச்சத்து குறைவால் ஏற்படும் சொறி போன்ற ஸ்கர்வி நோயை குணப்படுத்த உருளைக்கிழங்கு மசியலை சாப்பிட்டால் போதும். அவித்த உருளைக்கிழங்குகளை தோலுடன் மசித்து தினமும் ஒரு வேளை வீதம் ஒரு வாரம் முதல் 10 நாட்கள் வரை சாப்பிட்டால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பச்சையான உருளைக்கிழங்கு ரசம் தரும் நன்மைகளை பார்ப்போம். வயிற்றுப்புண், வயிற்றுக்கோளாறுகள், குடல் கோளாறுகள், இரைப்பை கோளாறுகள் ஆகிய உள்ளவர்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள உருளைக்கிழங்குகளை பார்த்து எடுத்து அவற்றை பச்சையாக மிக்சியில் மூலம் சாறு எடுத்து கொள்ள வேண்டும். உணவு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக இந்த சாற்றில் 1/2 கப் அருந்த வேண்டும். இதுபோல் 3 வேளையும் உணவு நேரத்துக்கு முன்பு அருந்த வேண்டும். உருளைக்கிழங்கில் உள்ள மாவுச்சத்து அடிவயிறு மற்றும் இரைப்பைகளில் உள்ள குழாய்களில் வீங்குவதையும் அவற்றின் நச்சுநீர் தேங்குவதையும் முன்கூட்டியே தடுத்து உடலுக்கு நன்மை செய்கின்றது. இதே உருளைக்கிழங்கு சாற்றை உடலில் எலும்பு இணைப்புகள் மற்றும் தசைகளில் வீக்கம் முதலிய கோளாறுகளுக்கு வாத நோய்களுக்கும் எலிப்புற்றாக தீக்க இந்த சாற்றை அடுப்பில் வைத்து 1/3 பங்காக வற்ற செய்து அதில் கிளிசரின் சேர்த்து பாட்டிலில் அடைத்து வைத்து கொள்ள வேண்டும். வீக்கம் வலி ஆகியன உள்ள இடங்களில் 2 அல்லது 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த தைலத்தை அழுத்தி தேய்த்தால் ஒரே நாளில் வீக்கம் குறையும், வலியும் நீங்கும். அது மட்டுமல்லாமல் கெட்டுப்போன இரத்தம், குடல் பாதையில் நச்சுத்தன்மை உள்ள அமிலம், சிறுநீரில் உள்ள புளிப்பு அமிலம் தொடர்பாக ஏற்படும் நோய்கள் உள்ளவர்கள், நீண்ட நாள் மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் ஆகியோர்கள் உருளைக்கிழங்கு வைத்தியத்தை குறைந்தது 6 மாதங்கள் பின்பற்றினால் மேற்கண்ட நோய்களிலிருந்து பூர்ண நலம் பெறலாம். தினசரி உணவில் உருளைக்கிழங்கை அவித்தோ, வேக வைத்தோ அல்லது பொரித்தோ, சூப் வைத்தோ சேர்த்து கொள்வதால் உருளைக்கிழங்கு வைத்தியம். சோறு, சப்பாத்தி போன்றவற்றை குறைத்து கொண்டு உருளைக்கிழங்குடன் கீரை வகைகளை குறிப்பாக லெடுஸ், பசலைக்கீரை, தக்காளி, வெள்ளரிக்காய், பீட்ரூட் கிழங்கு, டர்னிக் கிழங்கு போன்றவற்றை சேர்த்து சாப்பிட வேண்டும். இதன் மூலம் தோலில் உள்ள அழுக்குகளும் சுருக்கங்களும் நீக்கிவிடும். மலச்சிக்கலும் அகன்று இரத்தம் சுத்தம் செய்யப்படும். வயதால் முகத்திலும் உடலிலும் சுருக்கம் உள்ளவர்கள் பச்சையாக உருளைக்கிழங்கை நசுக்கி முகத்திலும் மற்ற பகுதியிலும் தேய்த்து கொண்டு இரவில் தூங்கச் செல்ல வேண்டும். சுருக்கங்களை போக்கி சலவை செய்த துணியைப் போல் இளமை துடிப்புள்ள முகத்தையும் சுருக்கமில்லா தோலையும் உடலுக்கு தந்துவிடுகின்றது இந்த உருளைக்கிழங்கு. யாரோ கூறினார்கள் என்று உருளைக்கிழங்கு வாயு தொல்லை உள்ளது என்று அதனை ஒதுக்கிவிடாமல் உடலுக்கு நன்மை பயக்கும் பல நன்மைகளை தரும் இந்த உருளைக்கிழங்கை தினமும் உணவில் எடுத்துக்கொள்வது நல்லது. காய்கறிகளின் குணங்களை அறிந்து அதை பயன்படுத்துவோம். நன்றி. இது உங்கள் சேனல் பொதுநலம்.